வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேச தேர்தல் மற்றும் 5 மாநில தேர்தலோட எக்ஸிட் போல் வெளியில் வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் யார் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான். பட் இப்போ இருக்கிற எக்ஸிட் போல் கருத்தின்படி பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பிஜேபியோட ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இது வந்து அது எந்த அளவுக்கு அது நம்பிக்கையுள்ள விஷயமா இருக்குது அப்படிங்கிறது. பட் யோகி ஆதித்யநாத்தோட ஆட்சி மேலே மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதை நம்ம இந்த களம் தான் முடிவு செய்யும். நம்ம என்ன இருந்தாலும் எக்ஸிட் போல் பொறுத்த வரைக்கும் ஒரு மோரார்லஸ் ஒரு 10-20% டிஃபர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் அது மாறி கூட வந்திருக்கிறது. பட் இருந்தாலும் பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான எக்ஸிட் போல் சொல்லுது. பட் இரண்டாவது இடத்தை எஸ்பி பெறும் அப்படிங்கிறது தான், சமாஜ்வாடி பார்ட்டி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, யார் யாரெல்லாம் எக்ஸிட் போல் எடுத்திருக்காங்களோ அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். அதாவது ஜன்கி பாத் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ், பிஜேபி வின் இன் யூபி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிஜேபி வந்து 240 இடங்களும் எஸ்பி வந்து 150 இடங்களும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்பி வந்து 7 இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் இடிஜி ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 230-245 இடங்கள் வரைக்கும் பிஜேபி பெறும் என்றும், எஸ்பி வந்து 150-165 இடங்கள் பெறும் என்றும், பிஎஸ்பி வந்து 5-10, காங்கிரஸ் 2-6 இடங்களும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ்போல் போல் ஸ்டேட் ப்ரெடிக்ஸ் வந்து 211-225 சீட்ஸ் வந்து பிஜேபி பெறும்ன்றாங்க. எஸ்பி சமாஜ்வாடி பார்ட்டி வந்து 146-160 வரைக்கும் பெறும் அப்படிங்கிறாங்க. பிஎஸ்பி வந்து 14-24, காங்கிரஸ் 2-6 அப்படிங்கிறாங்க. ரிபப்ளிக் வந்து பி மார்க், ரிபப்ளிக் அண்ட் பி மார்க் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பிஜேபி 240 சீட்டும் சமாஜ்வாடி பார்ட்டி 140 இடங்களும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் மேட்ரிக்ஸ் எக்ஸிட் போல் வந்து பிஜேபி வந்து 262-272 இடங்களை பெற வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 45% மேற்பட்ட சதவீதத்தை வந்து பிஜேபி பெறும்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் சமாஜ்வாடி பார்ட்டி வந்து 119 இடங்கள், 134 இடங்கள் வரைக்கும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்பி வந்து 7-15, காங்கிரஸ் 3-8 அப்படிங்கிறாங்க. அது யூபியோட போல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 54-60% வரைக்கும் வரலாம் அவரேஜ் அப்படிங்கிறாங்க. அந்த கால்குலேஷன் எக்ஸாக்ட் கால்குலேஷன் வரல, வந்தப்புறம் பார்க்கலாம். எனக்கு அகிலேஷ் யாதவ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் 300 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சமாஜ்வாடி பார்ட்டி வந்து ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது பிஜேபி ஆட்சி அமைக்கப் போகிறதா, ஏன்னா இருவருக்கு இடையே தான் கடுமையான போட்டி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ யாருக்கான வெற்றியாக அது இருக்கப் போகிறது அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த எக்ஸிட் போல் பொறுத்த வரைக்கும், எக்ஸிட் போல் 2022 பிஜேபி வந்து நிறைய டிராமாக்கள் பண்ணியிருக்காங்க. அரசியல் வந்து சாதி ரீதியான அரசியலை பண்ணியிருக்காங்க. அதனால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் யூபியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபியோட ஆட்சியில் இருக்கிறது அவங்களுக்கு, அதாவது ஒன்றிய அரசில் ஆட்சியில் வந்து பிஜேபி இருப்பது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது அப்படிங்கிறது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் ராமர் கோவில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது அவங்க ப்ரொபகண்டா பண்ணாங்க எலெக்ஷனில். அதே போல் பிஎஸ்பி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், சமாஜ்வாடி பார்ட்டி ஆகட்டும், எல்லோருமே இலவசங்களை அள்ளி தெளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அந்த இலவசங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு சாதகமாக போகிறது அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஒரு சில இடங்களில் வந்து எஸ்பிக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கிறது சமாஜ்வாடி பார்ட்டிக்கு அப்படின்றாங்க. பட் ஒரு சில இடங்களில் வந்து பிஜேபிக்கு வந்து வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது, அதாவது மாவட்ட வாரியாக இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எஸ்பியும் எந்தெந்த மாவட்டங்களில் பிஜேபியும் டாமினேட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோஸ் மெஜாரிட்டியில் தான் பிஜேபி விழலாம், அல்லது ஒரு 10-20 சீட்டு கீழே வந்து விழுவதற்கான வாய்ப்பு தான் பிஜேபிக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மோடி, அமித்ஷா எல்லோருமே அங்கே பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக இறக்கி பண்ணதுனால
அதற்கான வெற்றி அப்படிங்கிறது வந்து மிக அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதே போல் இன்னும் சில உத்தரப்பிரதேச இதெல்லாம் கூட வந்திருக்கு. அதாவது இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா வந்து 71 இடங்கள்லேருந்து 101 இடங்கள் தான் எஸ்பிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபிக்கு வந்து 288 326 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்பிக்கு 3-9, காங்கிரஸுக்கு 3-6 போட்டிருக்காங்க. ஏபிபி நியூஸ் ஓட்டுறவங்க இது வரல. டைம்ஸ் நம்ம ஓடுறது 151 இடங்கள் எஸ்பிக்கும், 225 வந்து பிஜேபிக்கும், 14 இடங்கள் பிஎஸ்பிக்கும், 26 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்பிக்கு 3-9, காங்கிரஸுக்கு 3-6 போட்டிருக்காங்க. ஏபிபி நியூஸ் ஓட்டுறவங்க இது வரல. டைம்ஸ் நம்ம ஓடுறது 151 இடங்கள் எஸ்பிக்கும், 225 வந்து பிஜேபிக்கும், 14 இடங்கள் பிஎஸ்பிக்கும், அதர்ஸ் வந்து 13 இடங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. ரிபப்ளிக் பிமார் வந்து 140 வந்து எஸ்பிக்கும், 240 வந்து பிஜேபிக்கும், 17 இடங்கள் பிஎஸ்பிக்கும், அதர்ஸ் அதாவது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து 4 இடங்களை வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உத்தரப்பிரதேச தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சாலும், பட் அது ஒரு க்ளோஸ் வீட்டாக தான் இருக்கும். ஒரு 200-210 இடங்கள் தான் வச்சுருந்துருவார்கள். அப்படி இல்லாத சூழலில் ஒரு டஃப் ஃபைட் இருக்கிற பட்சத்தில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் கூட போகலாம் அப்படிங்கிறதும் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. எஸ்பி வந்து ஓரளவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குது. ஒருவேளை பிஜேபி வந்து ஒரு 160-170 இடங்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள், எஸ்பியும் அந்த ரேஞ்சில் 170-180 இடங்களில் வெற்றி பெறுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்பியோ அல்லது காங்கிரஸோ வந்து ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எந்த மாதிரியான கலைச்சூழல் நடக்கப் போகிறது உத்தரப்பிரதேச தேர்தலில் அந்த விஷயத்தில் வந்து நம்ம இன்னும் தெளிவான விஷயங்களை வரும் நாட்களை பார்க்கலாம். ஏன்னா மார்ச் 10 வந்து ஓட்டு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இன்னும் நடுவில் 2 நாட்கள் தான் இருக்குது. ஸோ அன்றைக்கி நம்ம அதை எக்ஸிட் போல் நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறதும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து விரிவாக பார்க்கலாம் அப்படின்னு. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு ஜூனியர் ஷோ வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டிக் கொண்டிருக்கிறது. ஸோ உங்கள் ஆதரவு இருந்தால் இன்னும் பல விஷயங்களை நான் பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம இதுக்கப்புறம் பஞ்சாப், மணிப்பூர், கோவா இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கலாம். நான் ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனியாகவே போட்டிடலாம். அப்போ மக்களுக்கு அதை ஃபைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்கிறதுனால பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.